Hi friends, welcome to Samayal Point and Recipes. நம்ம இன்றைக்கி நட்ஸ் வச்சு சட்னி அரைக்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இப்போ பாதாமியும் முந்திரியும் நம்ம ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். வச்சுட்டு பாதாமில் இருக்க தோலையும் உரித்து எடுத்துடலாம். கடாய் வச்சுட்டோம், எண்ணெய் ஊற்றிட்டு காயட்டோன்னிட்டுன்னு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடுங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். இப்போ பாதாமியும் முந்திரியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு, எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் 2 தக்காளியும் சேர்த்து வதக்கிடுங்க. புளி சேர்க்காததுனால நம்ம 2 தக்காளி சேர்த்தோம்னாலும் சட்னி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் ஆறட்டோன்னு மிக்ஸி கிண்ணத்தில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நம்மளுக்கு டேஸ்டியான நட்ஸ் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகிறப்போ இது மாதிரி சட்னி அரைச்சி இட்லி தோசை சுட்டு கொடுத்து பாருங்கள். உடம்புக்கும் அவ்வளோ நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும், பசங்களும் இஷ்டமாக சாப்பிட்டு போயிடுவாங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா.